டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எந்த இடத்துல என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டுருக்கோம் அது உங்களுக்கு கரெக்டாக போற லொக்கேஷனே நான் சேர்த்து சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi dudes, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பிங்க் செரி அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் பார்லர் எங்கே இருக்குன்னா, காயல்பட்டணத்தில் ஐசிஐசிஐ பேங்க் பக்கத்தில் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் நான் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாண்ட்விச் வந்து வெஜ் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாண்ட்விச் வந்து நம்ம ஷேப் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஷேப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி மேயனைஸ் வைக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெஷினில் போட்டுறாங்க. நானும் டவால போடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அந்த மெஷினில் வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் அந்த கடையில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது வந்து பனானா ஐஸ்கிரீம் அப்படின்னாங்க. பனானாவை வந்து நேராக கட் பண்ணி அதில் வந்து வெனிலா ஸ்கூப், அதுக்கப்புறம் பிஸ்தா ஸ்கூப், அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் வச்சு கொடுத்தாங்க. இந்த மூணு ஐஸ்கிரீமும் நம்மளுக்கு ஃபேவரபிள் தான். அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் வந்து பார்க்க கலர்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் சிரப் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாங்க. சாக்லேட் சிரப், அதுக்கப்புறம் நட்ஸு மொத்தமாக கலந்து வச்சுருந்தாங்க, அதையும் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஒயிட் சாக்லேட் க்ரம்ஸையும் கொடுத்தாங்க. அப்புறம் எடுத்து நம்ம கையில் கொடுத்தோன்னே சூப்பராகவே இருந்தது. அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சேர்த்தும் சூப்பராக இருந்துச்சு. சாண்ட்விச். ஹாய் டூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சைனீஸ் டைனாஸ்டி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் நம்மளுக்கு சாப்பிட வந்திருக்கோம். முதல்ல நம்ம டவுன் டவுனில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு நல்ல வியூஸ் போயிடுச்சு. தேங்க்ஸ் காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா, ஒரு நல்ல ஒரு சைனீஸ் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் தான். வாங்க நம்ம இந்த ஹோட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஹோட்டலுக்குள்ளே போனோடனே முதல்ல சைனீஸ் பேஸ்ட், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இங்கே மியூசிக் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. அப்புறம் ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் சைனீஸ் கிளாஸஸ், அப்புறம் எல்லாமே வித்தியாசமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃப்ரைடு சிக்கன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே ஹக்கா நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஹக்கா நூடுல்ஸ் வந்து சொல்லணுன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நான் இங்கே பெப்பர் சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது கூடவே நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் பட்டர் நான் வாங்கினேன். பர்சனல் சொன்னால் பட்டர் நான் நல்லா இல்லை. நம்ம பார்சல் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டவுன் டவுன் இந்த மால்கிட்ட தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம வேஃபிள் பபுள் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடைக்குள்ளே போனோடனே ஆம்பியன்ஸ் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மெனு கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம ரெண்டு ஐஸ்கிரீம் பண்ணிவிட்டு அதில் நம்ம டாப்பிங்ஸ் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஃபிளில் பபுள்ஸ் தான், இது வேஃபிள்ஸ் கிடையாது. அதில் இந்த மாதிரி பண்ணி கரெக்டாக குக் பண்ணி அதுக்கப்புறம் நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீம்ஸையும் அதில் இருக்க டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். டாப்பிங்ஸ் எல்லாமே வித்தியாசமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அது இறக்குற டைம் வந்தோடனே முதல்ல எடுத்தாங்க, அப்புறம் அது ஒழுங்காக வேகலை. ரெண்டாவது எடுத்து அதை குச்சி வச்சு கரெக்டாக எடுத்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி அப்புறம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ஒரு டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் வச்சு ஒரு இதில் வச்சுட்டு அப்புறம் சாக்லேட் சிரப் எடுத்து வச்சாங்க, நியூட்ரலா சாக்லேட் சிரப். அதுக்கப்புறம் நிறைய நம்ம சொன்ன டாப்பிங்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையும் வச்சாங்க, பட்டர்ஸ்காட்ச். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. வாங்கி சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. ஓகே கைஸ், பாய். ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, நம்ம இங்கே காயல்பட்டணத்தில் இட்டாலியன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இந்த ஒரு மால் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது உள்ளே நம்ம என்ட்ரி ஆகி போனோன்னா பக்கத்துலேயே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி உள்ளே போனோடனே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அது இப்போ அந்த ஃபுட் கோர்ட் போய் டவுன் டவுன், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஜூஸ் கடை, அப்புறம் இங்கே ஒரு இட்டாலியன் ஹோட்டல் மாதிரி இன்னொரு ஹோட்டல். சரின்ட்டு உள்ளே பில் போட போயிட்டோம். பில் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க, பில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபுட்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 minutes நாங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனோம். நெக்ஸ்ட்டு எப்படியோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சி, அப்படியே நம்மளும் ஆர்டர் பண்ண வந்துட்டு நம்ம வந்து லோடர் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸ் வந்து இங்கே 10 pieces 350 ரொம்ப அஃபோர்டபுள் ப்ளேஸாக இருக்குது. ஸோ பாய் கைஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணனே தட்டி விட்ருங்களேன். ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அங்கே காயல்பட்டணம் பீச் பக்கத்தில் ஒரு இட்டாலியன் ஹோட்டல்னு ஒன்று புதுசாக திறந்துருக்காங்க. இந்த ஹோட்டலில் நம்ம மந்தி பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இந்த மந்தி பிரியாணி சாப்பிட்றது வந்து ஒரு ஸ்பெஷலான இதுதான். ஹோட்டல் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் மந்தி பிரியாணி அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 995. ஆனால் இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான், 20% ஆஃபர். அதே இது நம்ம நார்மலாக வாங்கினோம்னா 1200 நினைக்கிறேன். இந்த சிக்கன் பீஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. நார்மலாக அந்த யூடியூப்பில் நம்ம அந்த ஷார்ட்ஸ் ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ்லாம் வச்ச மாதிரி இருந்தது. நானும் எப்படி தான் இங்கே வைக்காங்கன்னு தெரியல. ஸோ செமையாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடம் வந்து காயல்பட்டணத்தில் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்களேன். ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோரும் இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.